எப்படி நடுவுல கிராக் விழுந்துச்சு சொன்னால் உலமாக்கள் நெக்ஸ்ட் புத்திஜீவிகள். அது என்ன உலமாக்கள் புத்திஜீவிகள்? உலமாக்கள் இந்த அரபுல புத்திஜீவி தமிழ்ல என்ன நடந்துட்டு என்றால் மேல வர சொல்ல உடைச்சிருச்சு. முன்னால் வாழ்ந்த வரலாறுகளை பாருங்கள், சீர்னா இவரு ஹயசாம் இவரு சீனா இது போன்ற பெரும் பெரும் கண்டுபிடிப்பாளர்கள் அவங்கள பார்த்தா இந்த காலத்துல நாங்க நினைப்போம் பெரிய சேகொண்டா இருக்கும், பெரிய தாடி, பெரிய சலப்பா, முழு சுண்ணத்தோட அறிவு வளர்ந்ததும் மார்க்கமும் வளர்ந்தது. இன்றைக்கு எட்டாம் கிளாஸ்ல சண்டை பிடிப்பார் எங்களுக்கு வந்திக்கிற சார் ஆக மோசம், அவர்கிட்ட இஸ்லாம் இல்ல, தாடியை வெட்ட சொல்றாரு, கர்ணக்காலு கீழே ஒடுக்க சொல்றாரு, கொல்ல புத்திஜீவிகளுக்கும் உலமாக்களும் அப்படி போட்டா தான் வார். ஏன் இந்த கிராக், ஏன் இந்த இந்த ஒரு எதிர் நிலை? கண்ணியத்துக்குரிய கனவான்களே, தெளிவா விளங்குங்க, இஸ்லாம் என்பது மார்க்கம் என்றது எல்லாத்துக்கும் தேவை. இதுக்கு ஒரு சொல்யூஷன் நூத்தி வருடங்க 100 வருடங்களுக்கு மேலால் அல்லாஹு தஆலா ஓஎம் பாத்தியாலி மசத் அவர்களுடைய கபர்களை பிரகாசமாக்குவானாக. அந்த தாலிம் குர்ஆனை எழுதின மனுஷன் பாவம், நானும் மோதிக்கிறேன், எங்கட புள்ளே மோதிக்கிறேன், எங்கட பாப்பா மோதிக்கிறேன், எங்கட அப்பா மோதிக்கிறேன், ஒரு நோக்கத்து மேல ரெண்டு நோக்கத்து கீழே. 100 வருஷம் ஒரே சிலபஸ் அப்பா, 100 வருஷம் ஒரே சிலபஸ், ஒரு செஞ்சுரிக்கு ஒரு சிலபஸ். கவர்மெண்ட் சொல்லுது, கமன் எஜுகேஷன் சிஸ்டம் சொல்லுது, 5 வருஷத்துக்கு ஒரு சிலபஸ் மாத்து, மாஷல்லா ஒரு செஞ்சுரி பாவிச்சுக்கிறோம். இதற்கு சொல்யூஷன் தான் இன்று அறிமுகப்படுத்தப்பட்ட மக்தப், நல்ல விளங்குங்க, இதுக்கு சொல்யூஷன் தான் இன்றைக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட மக்தப் சிஸ்டம். மக்தபுடைய முழு முறைகளும் உருவாக்கப்பட்டிருக்கிறது எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு, சில்ட்ரன் சைக்காலஜியை சமப்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ளது. மக்தப் உருவாக்கப்பட்டுகிறது உலமாக்களும் படித்தவர்களும் கவுன்சிலர்ஸ், அதாவது அதே போன்ற ரிட்டையர்ட் டீச்சர்ஸ் எல்லா செட்லையும் உட்கார்ந்து தான் உருவாக்கப்பட்டது. சிலோன்ல மட்டும் இல்ல மக்தப், ஷியாக்காரன் இல்ல மக்தப், மக்தப் என்பது இங்க மட்டும் இல்ல, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், லண்டன், சவுத் ஆப்பிரிக்கா, தாய்லாந்து, மலேசியா, மதீனத்துல் முனவ்வரா உட்பட பல நாடுகள் இருக்குது மக்தப். கோயிச்சுக்கொள்ள வானம், சில பேர் பௌத்தில அடிப்படுறதால மக்தப் பிளந்ததுக்கு பெரிய சட்டம் ரெடியாக இருக்குது. இப்ப பொதுமக்கள் வரக்கூடிய இஷ்யூ மக்தப் நல்லந்தான், மாசம் மாசம் 500 ரூபாய் கேட்போம், எங்கட லெப்பாட்ட போற புள்ள 6 மாசத்துல குருவான ஜாதியா ஓதுறாண்டி, ஆனா இவங்க 3 வருஷமா பேசு இன்னும் குருவானது தெரியாது. பாருங்களேன் என்ன படிச்சு கொடுக்கறோ தெரியாது. பேட்டு பார்த்த புள்ளேட்ட பாடம் கேட்டு இல்ல இல்லையா, எல்லாம் உரிமைக்கேந்து சும்மா உரிமைக்கே கத்தி கத்தி இருக்கிறான். எங்கட மக்கள் புழுந்து இப்ப ஏன் மக்கள் சிஸ்டம் சரியில்லை, மக்கள் ஓதி கூட 3 வருஷமா குருவானது தெரியாமாம், அர்த்தமீக்கா. இன்னும் சில பேர் சொல்ற இது சிலர்களோட வருமானத்துக்கு உருவாக்கப்பட்டது, எங்கள்கிட்ட சொன்னாங்க உலமாக்களுக்கு தொழில் சேவன் உருவாக்கப்பட்டதுன்னு அவசியமில்லை. நல்லா விளங்கிக்கோங்க, ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். மக்தப் எஜுகேஷன் சிஸ்டம் நான் பொதுவா கேட்கிறேன், ஒரு புள்ளைய 5 வயசுல நாங்க சேர்க்கிறோம் நர்சரி, விரிவாக சொல்ல டைம் போதாது, நர்சரி. அந்த 5 வயசுக்கு தானே சில்ட்ரன் சைக்காலஜி, சிறியோர் உளவியல், இதை கொஞ்சம் படிச்சு பாருங்க. நாங்க பெரிய சைக்கியாட்ரிஸ்ட் மாறும் இல்ல, கவுன்சிலர்ஸ் மாறும் இல்ல, ஆனா எல்லா லாங்குவேஜ்லயும் இப்ப எல்லா புக்ஸும் வந்திருக்கிற பார்க்கலாம், நீங்களும் பாருங்க. இந்த 5-6 வயசு புள்ளைக்கு தானே அதிகமா கண்ணால பாக்குறது காதால கேட்கறத தான் ஏற்றுக்கொள்ளும். உங்க வீட்டுல புள்ளையில பாருங்க, இந்த 5-4 வயசு புள்ளையில பாருங்க, மாமா அது என்ன, டேடா இது என்ன, அது ஏன் சொன்னாங்க, இவங்க ஏன் வந்தாங்கன்னு கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பான். அந்த வயசு அப்படி அப்பதான் இன்ஸ்டால் ஆகக்கூடிய வயசு. இந்த வயசுல உட்கார்ந்து எழுது என்றா எழுத இயலாது, படி என்றா படிக்க இயலாது, படிச்சா நாங்க உதற குழுகளெல்லாம் சூறமாய் தான் ஆகும்.
எனவே தான் நர்சரியுடைய ரூல்ஸ், நர்சரி மொண்டசூரியுடைய ரூல்ஸ், மொண்டசூரியில பிள்ளைகளுக்கு எழுதி பழக்கிறது இல்ல. எழுத்துகளின் அறிமுகம் ஏ பி அவனுக்கு ஏதே தெரியாதாய்க்கும். எழுத்தக்காரனா ஏன் டீச்சரும் கத்துற அவனும் கத்துற, ஏப்போ ஏப்பல் அவனும் கத்துற டீச்சரும் கத்துற. எந்த உமா மாப்பா பேசி கேட்கறல, என்ன டீச்சர் ஆறு மாசமா எப்பலே சொல்லி கொண்டு இருக்கிறீங்க, ஒரு ரெண்டு லெட்டர் எழுத அவன் பேரை சொல்லி அவனுக்கு எழுத தெரியாது. யாராவது சொல்றோம் இல்ல மொண்டசூரியன் அப்படித்தான் விளங்குங்க. மத்தபடிய கிரேட் பண்ணும் எழுத்துக்களை அறிமுகப்படுத்துதல், அலீப் பா சாது அறிமுகப்படுத்துதல். எங்களுக்கு ஏபிசிடி என்று அறிமுகப்படுத்தினா ரெண்டரை வயசுலேயே மொண்டசூரிய குணம் எது போடுற, ஆனா மத்தபில போட்டு முதல் வருஷமே குர்ஆன் ஓதணும் சாத்தியம் இல்ல. ஸ்கூலுக்கு போனா நான் அனைத்து அல்ஹம்துலில்லாஹ் முடியுமான அளவுக்கு பார்த்து ரிசர்ச் பண்ணிட்டு பேசுறேன். ஸ்கூல் போஸ்டத்தை நீங்க எடுத்து பாருங்க, நாங்க பார்த்துட்டு பேசுறோம், டீச்சர்ஸ் மார்ட்ட கேளுங்க, நாங்க கேட்டுட்டு பேசுறோம். கிரேட் ஒன்ல இருந்து கிரேட் த்ரீ வரைக்கும் பிள்ளைகளுக்கு எழுதவும் வாசிக்கவும் படிச்சு கொடுக்கற. கிரேட் ஒன்ல இருந்து கிரேட் த்ரீ மட்டும் போஸ்டத்தை பாருங்க, கீரிட்ட இடங்களை நிரப்புங்கள், சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுங்கள், ரீடிங் அண்ட் ரைட்டிங் பண்றது. இதே தான் மக்தபுலையும் அரபுல என்ன செய்யப்படுது, குர்ஆனை எழுதவும் வாசிக்கவும் படிச்சு கொடுக்கப்படுது மக்தபுல ரெண்டாம் கிதாபுலையும் மூணாம் கிதாபுலையும். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, கவர்மெண்ட் எக்ஸாம் ஒரு பிள்ளைக்கு எத்தனை வயசுல வைக்கிறாங்க ஸ்காலர்ஷிப், கிரேட் பைவ்ல. எங்கட பாத்தேல சென்னா புள்ள ஸ்கூலுக்கு சேர்ந்து ஆறாவது வருஷம், ஆறாவது வருஷம் எல்லா உமாவா அப்பமா சொல்ற புள்ள எப்படியாவது ஸ்காலர்ஷிப்ல பாஸ் ஆகிரணும். ஏன் ஆறு வருஷமா புள்ளைக்கு எழுத தெரியாவா, தோதி ஸ்கூல் யாரும் சொல்றல்ல, ஸ்காலர்ஷிப் வரக்குள்ள தானே அவன் படிப்பான். இப்ப கிரேட் போர் கிரேட் ஃபைவ்ல தான், அதுக்கு அஞ்சாம் ஆண்டு படிச்ச பின்னால தான் கவர்மெண்டே சொல்லுது யூ ஆர் அக்செப்டட் டு த எக்ஸாமினேஷன், நீங்க எழுதுறதுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டீங்க. இந்த முழு புத்திஜீவிகளும் சேர்ந்து முழு உலகமும் சேர்ந்து எழுதுற ஸ்கூல் சிலபஸ் கவர்மெண்ட் சொல்லுது ஹி கேன் ரீட் அண்ட் ரைட் ஆஃப்டர் 5 இயர்ஸ். ஆனா நாங்க மதரசாக்கு போனா அந்த தாப்பாவும் இந்த மாமியும் அந்த அப்பா மோதி கொடுத்ததுக்கு எங்களுக்கு ஆறு மாசம் குர்ஆன் ஓதணும் என்றும் எவ்வளவு தவறு. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சரியான முறையில அஞ்சு வருஷம் ஒரு புள்ள மக்தப் ஓதிச்சுன்னு சொன்னால் சில இல்லாம ஓதலாம். அது மட்டும் இல்ல, மக்தபுடைய அஞ்சு வருஷம் சிலபஸ் ஒரு புள்ள முடிக்கும்டா மூணு ஜுஸ் ஹாஃபிஸ் எங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் நான் நேரத்தோட சொன்ன மாதிரி. அது மட்டுமல்ல, 50 ஹதீஸ் பொருளோட பாடம், 13 ஆதாபுகள் பாடம். அது மட்டும் இல்ல, 100 சந்தர்ப்ப துவாக்கள் புள்ள பாடமாக்கும். எங்கட மாப்பிளைக்கே துவா தெரியாதுயா, மாப்பிளைக்கே துவா தெரியா, கல்யாணம் முடிச்சிட்டு அவன் துவா பாடமாக்கியான், துவா ஓதினீங்களா பொண்ண கண்ட சரி ஓதின, என்ன துவா ஓதிக்கிற சொன்னா கபில் துவா ஓதிக்கிற, நல்ல வேலை டொய்லெட் போற துவா ஓதல். எல்லா பள்ளியிலையும் அஜரத் மாப்பிள்ள மாப்பா அஜரத் மாப்பிள்ள கையில மாமோட கையை பிடிச்சி அங்கே பாருங்கோ கபில் தூ கபில் தூ நிக்காஹா நிக்கா எதே அஜரத் அச்சீவ்மெண்ட், மாப்பிள்ளையும் அச்சீவ்மெண்ட். Once a life, once in the life, வாழ்க்கையில ஒரே ஒரு பயணம் செல்ற இந்த கபில் தூ நிக்கா மூணு செல் எங்களுக்கு வசனம் பாடமாக்க எங்களுக்கு வக்கீல் என்றால் எங்களோட புள்ள 100 துவா பாடமாக்க வெளாத்தா வெளாத்தா. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, முழு தஜ்வீத் சட்ட திட்டங்கள் அகீதா, அது மட்டும் இல்ல சுமார் 5000 அரபு சொல்கள் பாடமாக்குது புள்ளைகள். எத்தனை குர்ஆன் இருக்கிறது 6666 வசனங்கள், 6500 என்று வைங்க, புள்ளைக்கு 5000 சொல் பாடம். சுப்ஹானல்லாஹ், 5000 சொற்கள் பாடம். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, இது மட்டுமல்ல, மஸ்தபுடைய 2வது 5 வருஷத்துல ஆம்பளை பொம்பளைக்கு தேவையான முழு சட்டங்களும் படிச்சு கொடுக்கப்படும். ஒரு புள்ள சரியா 10 வருஷம் சிலபஸ் மக்களுக்கு போச்சுன்னா ஒன்று ஆக பெரிய பொறுமதி, இந்த புள்ளைய நர்சரியில நீங்க சேர்த்துட்டீங்கடா ஸ்காலர்ஷிப் எழுதக்குள்ள புள்ள 5 வருஷம் மிஷனை முடிச்சாச்சு. அப்புறம் ஸ்காலர்ஷிப் எழுதிட்டு மற்றது டைம் ஷார்ட் டைம் 1 ஹவர் 1.5 ஹவர் புள்ள படிச்சுட்டா ஒரு ஆம்புல பிள்ளைக்கும் தான் பொம்புல பிள்ளைக்கும் தேவையான முழு சட்டங்களும் நல்லா விளங்குங்க. ஒரு பொம்புல பிள்ளைண்டா பொம்புல பிள்ளைக்கு தேவையான முழு சட்டங்களும் மாலிமாக்களால படிச்சு கொடுக்கப்படும். இப்படி ஒரு ஜெனரேஷனை யோசிச்சு பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குமே, இவ்வளவு பெரிய சிலபஸ் தான் மஸ்தப்.
நல்லா விளங்குங்க. அதனால எங்க எந்த மஹல்லாக்கள்ல மக்தப் சிஸ்டம் இருக்குதோ ஏழுமான அளவுக்கு மோட்டிவ் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, அதாவது டீச்சிங் மெத்தடாலஜி, முந்தி வார கம்ப்ளைண்ட் என்ன, மதரசாக்கு சேர்க்க கொள்ள மட்டும் கொண்டாந்து கொடுப்பாங்க, அதுல புள்ளேட ரெண்டு கண்ணை மட்டும் வச்சா போதும், அடிச்சு தோலை உரிங்க, நாங்க ஆசைச்சு கடையா போட்டிருக்கிறோம், அடிச்சு தோலை உரிங்க, ரெண்டு கண்ணை மட்டும் வச்சா போதும், அதுவும் புள்ள குரானை பார்க்க, ஒரு அடி அடிச்சா வந்து அதுலத்துக்கு கண்ணை மட்டும் வச்சுட்டு மூணு தோலை உரிச்சிட்டு பேசுறோம். நடக்குதா இல்ல? இந்த டீச்சிங் மெத்தடாலஜி எப்படி படிச்சு கொடுக்கிறேன்னு முறை, உலமாக்களோட சைட்டுக்கு உஸ்தாதுமாருக்கு ட்ரைனிங் எப்படி படிச்சு கொடுக்கிறேன்னு முறை, உங்களுக்கு இடையில மாலாக்கள் இந்த மாதிரி இவருக்கு எதாவது பிரச்சனை இருக்கேலும், ஆனா மக்தப வீணாக்குவானம் ஸ்கூல்லயும் அப்படித்தான், எஃப்சிஎஸ்க்கு ஓல்ட் பாய்ஸுக்கு பிரின்சிபலுக்கு ஹெட் மாஸ்டருக்கு முக்காவாசி சண்டை, சார் மார் ஸ்கூல் விட்டு ஸ்கூல் மாற நாங்க படிச்சு நடிச்சா ஓல்ட் பாய்ஸும் எஃப்சிஎஸ்க்கு படிச்சுதான் உள்ளுக்கு அடிச்சு கொண்டு சாவர, ஆனா புள்ளேட படிப்பு வீணாவே இல்ல. அதே போல உங்களோட மக்தப்ல வீழ்ச்சியா அதை கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அதை நீங்க அந்த அந்த குரூப்போட டிஸ்கஸ் பண்ணுங்க. கண்ணியத்துக்குறை கண்ணுவாங்களே, மக்தப்படி தெளிவா விளங்குங்க. மக்தபுக்கு பின்னால எந்த கொள்கையும் இல்ல, டோட்டலி முஸ்லீம்களுக்கு என்று உருவாக்கப்பட்டது. இதுல தப்லீகும் இல்ல, தௌஹீதும் இல்ல, ஜமாத் இஸ்லாம் இல்ல, தரீகாவும் இல்ல, எல்லாத்துக்கும் சேர்த்து உருவாக்கப்பட்டது. எனவே கண்ணியத்துக்குரிய கணவான்களே, எங்கட புள்ளியில் இந்த சிலபஸ்களுக்கு வளரும் என்றால் இன்ஷா அல்லாஹ் நாளை ஒரு நல்ல சமூக சமுதாயத்தை உண்டாக்கும்.